வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, நேற்று நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ருத்ராட்சை வந்து எண்ணெயில் போட்டால் நல்லா பல பலன்னு அழகாக இருக்கும் பார்க்கன்னு சொல்லிட்டு, அந்த வித்தியாசம் காமிக்கிறதுக்கும், அப்புறம் கணேஷ் ருத்ராட்சான்னு வச்சு ஒன்று சொல்லியிருந்தேன். ஸோ அதுவும் இன்றைக்கி நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. மற்றபடி நாலு முகம் இருக்குது, மூணு முகம் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் பார்க்கலாம். முதல்ல மூணு முகத்தில் இருந்து ஆரம்பிப்போம். இப்போ பாருங்கள், நேற்று வந்து விரல் பெருசாக இருக்குன்னு ரொம்ப பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி விரலை யூஸ் பண்ணாமல் சாப்ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுறேன். பார்த்துங்க, சாப்ஸ்டிக்ஸில் ஏன்னா ருத்ராட்சை காமிக்கும் போது அது சின்னதாக இருக்குது, அப்புறம் விரல் பெருசாக இருக்குன்னு நினைப்பாங்க எல்லாமே. ஸோ அதனால் இப்போயே முதலே சொல்லிடுறேன். ஸோ இது வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் சாப்ஸ்டிக்ஸை யூஸ் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இது வந்து மூணு முகம் ருத்ராட்சை, இங்கே பாருங்கள் மூணு முகம். இது எந்த அளவுக்கு உங்களுக்கு பார்க்க தெரியுதா, பின்னாடி கட்டுறேன் அவங்கிட்ட பாருங்கள். இது வந்து மூணு முகம். இப்போ நேற்று நைட்டு ஊற போட்டு இப்போ காலையில் எடுத்து காமிக்கிற வீடியோவில், அதனால தான் இன்னும் எண்ணெயாகவே இருக்குது. இது மூணு முகத்தோட சாப்ஸ்டிக்ஸில் எடுக்க வரமாட்டேங்குது சரியா, பிடிக்கிறதுக்கும் நமக்கு அந்த அளவுக்கு பழக்கம் இல்லைன்னு வச்சிங்களேன், நம்ம சைனீஸ் இல்லையே. ஸோ அது அவங்களுக்கு பழக்கமானது. இது ஏதோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் எடுத்து காமிக்கிறேன். ஸோ இது வந்து மூணு முகம். நீங்கள் மூணு ஓரளவுக்கு உங்களுக்கு பார்த்தா இப்போ தெரியும், மூணு பாகமாக இருக்குது மூணு முகம். இது மூணு முகத்தோட, இது வந்து நாலு முகம். இது நாலு முகம் ருத்ராட்சை, இது பாருங்கள். இது நாலு முகம், ஒன்று ரெண்டு மூணு நாலு. இது நாலு நேராக பார்க்கும்போது உங்களுக்கு வித்தியாசமாக தெரியும், வீடியோவில் பார்க்கும்போது என்னால் அந்த அளவுக்கு ஜூம் பண்ணி காமிக்க முடியல. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பார்த்து கற்றுங்க, நாலு முகம் மூணு முகம் எப்படி இருக்குன்னு. அப்புறம் கணேஷ் ருத்ராட்சை தான் மெயினாக இன்றைக்கி சொல்ல வந்தது. ஸோ அது பாருங்கள், இதை பாருங்கள். இதுதான் கணேஷ் ருத்ராட்சான்னு சொல்ல வேண்டியது, என்ன வித்தியாசம்னா அதுக்கும் அதுக்கும். இதை பாருங்கள், இந்த ருத்ராட்சையில் கொஞ்சம் இந்த சைட்டு பார்த்தீங்கன்னா பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? இதுதான் அங்கே கணேஷ் ருத்ராட்சான்னு சொல்கிறாங்க பெரும்பாலும். இந்த மாதிரி வரும்போது இது வந்து ஒரு நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் இது வந்து நம்ம இப்படி பார்க்கும் போது வெளியே வந்திருக்கோம். ஒரு அந்த ஒரு முகத்துலேருந்து அந்த ஒரு பகுதி மட்டும் மேலே வந்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இது வந்து கணேஷ் ருத்ராட்சான்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மக்கிட்ட ரெண்டு மூணு இருக்குது. அது வந்து முதல்ல கட்டினது வந்து இது வந்து அஞ்சு முகத்தில் அந்த மாதிரி வந்திருக்கு. இது அஞ்சு முகத்தில் அப்படி இருக்கும். இது வந்து ஒன்று பார்த்திங்கன்னா கலரை பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்குன்னு நினைக்காதீங்க, அது வந்து நேச்சுரல் கலரு. இது வந்து எந்த ஒரு கலரும் போடலை நம்ம, நானுக்கே சொல்லியிருந்தேன் நான் எந்த ஒரு கலரும் போடுறதில்லைன்னு. இது வந்து நேச்சர் கலரு. ருத்ராட்சை கொஞ்சம் நாள் ஆனால் கலர் மாறப்படும், அந்த மாறும்போது இந்த மாதிரி கலர் வருது. இது வந்து மூணு முகம் பார்த்திங்கன்னா, இந்த ருத்ராட்சை வந்து மூணு முகத்தில் கணேஷ் இது வந்திருக்கோம், பார்க்க முடியுதா? இது மூணு முகம் இல்லை, இது மூணு முகம் இல்லை, அது இன்னொன்று வைக்கிற மூணு முகம், இன்னொன்று மூணு முகத்தில் இருந்தது. அது அடுத்து காமிக்கிறது. இது வந்து நாலு அஞ்சான்னு தெரியல. இது வந்து எப்படி இருக்குது பாருங்கள். இதுவும் அதே மாதிரி தான், கணேஷ் ருத்ராட்சை தான். இன்னொன்று இதுவோ காமிக்கிறேன் பாருங்கள், ஒருவேளை இதுவோ. ஆமாங்க, இதுதான் மூணு முகம். இது வந்து மூணு முகம், இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும். இது வந்து மூணு முக ருத்ராட்சை, இதுவும் கணேஷ் ருத்ராட்சை தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா அது மேலே தெரியும். இப்படி பார்க்கும்போது இது வந்து கணேஷ் ருத்ராட்சான்னு சொல்கிறாங்க. நம்மக்கிட்ட இருக்கிறதுனா அவங்ககிட்ட காமிக்கிறாங்கிட்ட இருக்கிறது, இது தான் கணேஷ் ருத்ராட்சை. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும்போது இது வந்து கணேஷ் ருத்ராட்சான்னு சொல்கிறாங்க. இதில் இன்னொன்று என்ன வித்தியாசம்னா, அது வந்து இப்போ நீங்கள் ஒரு இதிலேருந்து நீங்கள் அப்படி பார்த்தீங்க, இது வந்து இன்னொன்று வந்து ரெண்டு பகுதியுமே ஒன்றா சேர்ந்து இருக்கும் பாருங்கள். இது வந்து இன்னொன்று வேறு மாதிரி கும்பம் மாதிரி இருக்கும், மேலே கும்பம் மாதிரி. இது பாருங்கள், இது கும்பம் மாதிரி இருக்கும். இது வந்து கௌரி சங்கர்னு சொல்லலாம், கௌரி சங்கர்னு சொல்லுவாங்க. இதோட ஷேப் இப்படி இருக்குது, கும்பம் மாதிரி மேலே ரெண்டுமே வந்து ஒன்றா ஒரு பகுதியில் வந்து கூடின மாதிரி இருக்கும். ஸோ இது இந்த மாதிரி, இதுவும் வந்து கணேஷ் ருத்ராட்சை வகையில் சேர்ந்தது பாருங்கள்.
இந்த ருத்ராட்சலாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு வித்தியாசம் தெரியும். இது ஒரு துவாரங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா ஆழமாக இருக்கும். பாருங்கள், ஒவ்வொரு ருத்ராட்சருக்கும் அந்த இடையில வந்து நல்லா ஆழமாக இருக்கும் உள்ளுக்கு. அது ஒன்று, நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வித்தியாசம் தெரியும். மற்ற கடையில் வாங்கக்கூடிய ருத்ராட்சருக்கும் இந்த ருத்ராட்சருக்கும் நீங்கள் பார்க்கும்போது துவாரங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழமாக இருக்கும், ரொம்ப கூராக இருக்கும். நம்மளுக்கு தோலில் படும்போது நம்ம போடும்போது ரொம்ப குத்துற மாதிரி இருக்கும், ஆனால் குத்தாது. அதுதான் இதோட ஒரு ஒரு டிஃப்ரெண்டான விஷயம். அது இப்போ நேற்று நம்ம எடுத்தோம் இல்லையா, நாலு முகம்னு சொல்லிட்டு, அது வந்து இதை பாருங்கள் இப்படி இருக்குது. இது வந்து நேற்று நம்ம எடுத்த நாலு முகத்தோட, இது நேற்று எடுத்த நம்ம நாலு முகம். காய வைக்கல ஒன்றும், நேற்று அப்படியே தண்ணியில் ஊற வச்சுது, அது அப்படியே இருக்குது. ஸோ இப்போதைக்கு இவ்வளோதாங்க, இது ஒன்று. இப்போ அடுத்து வந்து ஒன்று வித்தியாசமான ஒரு ருத்ராட்சம் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். இப்போ அடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், இதுதாங்க. இது இதில் என்ன வித்தியாசம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள், மகாமேரு மாதிரி இருக்கும். மகாமேருன்னு சொல்கிறது வந்து பெரும்பாலும் வடநாட்டில் பார்த்தீங்கன்னா, இந்த நார்த் இந்தியா அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா கோயில்களே வந்து இந்த ஷேப்பில் தான் இருக்கும். நான் இப்போ ஒன்று ஒன்றா எடுத்து காமிக்கிறேன். அங்கே உள்ள கோயில்களை பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும், மேலே வந்து கூராக இந்த மாதிரி ஷேப்பில். நம்ம சவுத்தில் உள்ள கோயில்கள் மாதிரி இருக்காது, அவங்களோட கோயில் வந்து இந்த மாதிரி ஷேப்பில் தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து வேறு மாதிரி ருத்ராட்சம். இது நீட்டாக இருக்கும், கொஞ்சம் உருண்டையாக இருக்குது.